கடந்த 5 வருடங்களாக எந்த ஒரு படத்தையும் நடிக்காமல் இருந்த உலகநாயகன் கமலஹாசன் இப்போது தீவிரமாக விக்ரம் படத்தில் பிஸியாக இருக்காரு. என்னது 5 வருஷமாக எந்த படத்தையும் நடிக்கலையா? இந்தியன் 2 படத்தை நடித்தார், அது என்ன கணக்கு அப்படி தான் கேட்குறீங்க. அதாவது அவர் நடித்து ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம அவரை சொல்கிற ஒரு தகவல். என்ன மேட்டர்னா, அவர் வந்து 2015 தான் ஒரே வருஷத்தில் 3 படம் நடித்தார். அது உத்தமவில்லன், பாபநாசம், தூங்காவனம். அதுக்கப்புறம் அவர் ஏற்கனவே விஸ்வரூபம் படத்தில் வந்த பெண்டிங் சீன்ஸ்லாம் வச்சு தான் விஸ்வரூபம் 2 ரிலீஸ் பண்ணார். சென்னையில் மட்டும் கொஞ்சம் போர்ஷனை ஷூட் பண்ணி அதை 2வது பாகமாக ரிலீஸ் பண்ணார். ஆனால் அந்த படம் வந்து சரியாக போகலை. ஸோ எப்படி பார்த்தாலும் அவர் நடித்து ரிலீஸ் ஆன படம்னு பார்த்தா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. நடுவில் விஸ்வரூபம் 2 மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். இப்போ அவர் மறுபடியும் சினிமாவில் பயங்கர பிஸி ஆகிட்டார். அடுத்தடுத்து படங்களை கமிட் பண்ணிட்டுருக்காரு. லோகேஷ் கனகராஜ் படத்தில் இப்போ விக்ரம்ல நடிச்சிட்டு இருக்காருல, மீண்டும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்திலேயே ஒரு படம் பண்ண போறாராம். அதுக்கான ஒப்பந்தம்லாம் முடிவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பாரஞ்சித் இயக்கத்திலையும் வெற்றிமாறன் இயக்கத்திலையும் கமிட் ஆகிட்டாராம். ஸோ அடுத்தடுத்த இந்த படங்களை நடிக்க போகிறாருன்னு முடிவு பண்ணிட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் தான் தயாரிக்க போகிறாராம். வெளி தயாரிப்புக்கு இனிமேல் அவர் காட்சியில் கொடுக்க மாட்டார் அப்படின்னு ஒரு தகவல் உலாவுறது. இது எந்தளவுக்கு உண்மை இல்லைங்கிறது போக போக தான் தெரியும். அப்போ இந்தியன் 2 என்னாச்சு அப்படிங்கிறதும் இனிமேல் தான் தெரியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இது பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிஞ்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு தமிழ் டிஜிட்டல் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.